ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்வியுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-9645-9444. இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்குமே பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் தேவி சரவணியா வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷோ வெல்கம் பண்ணலாம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளில் தான் நிகழ்ச்சி தொடங்கிட்டு இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, வெயில் வெயில்னு நினச்சிட்டு இருக்க காலகட்டத்தில் இப்போ டக்குன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஸோ கிளைமேட் சேஞ்ச் டக்கு டக்குன்னு மாறதுனால நிறைய பேருக்கு சளி தொந்தரவுகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதை பற்றி பேசலாம் மேம். ஓகே. இப்போ நார்மலாக வந்து சளி நம்மளுக்கு பிடிக்குது அப்படின்னா எல்லாருமே வந்து நினச்சிட்டு இருக்காங்க கோல்டுனால தான் பிடிக்குது, ரொம்ப சீதளமாக இருக்கிறனால தான் பிடிக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயும் அந்த கண்டிஷன்லேயும் சளி பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உடம்பு பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து சளி வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இருக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி டைஜஷன் வந்து சரியாக இல்லை, இல்லை ரொம்ப எம்டி ஸ்டமக் போட்டோம், பட்னி ரொம்ப போட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து சளி வந்து ஈஸியாக பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து காலையில் எப்பயுமே வந்து எந்திரிச்சோடனே வந்து சீக்கிரம் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஒரு வேலைக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி காலை உணவு வந்து தவிர்க்கிறது வந்து ரொம்ப இது பண்ணக்கூடாது. ஸோ காலை உணவு வந்து தவிர்க்கவே கூடாது. முதல்ல அந்த உணவு வந்து தவிர்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்புல வந்து நம்மளோட நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே குறைய ஆரம்பிக்கும், நிறைய நோய்கள் வந்து நம்மளுக்கு உள்ளே வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ காலையில் உணவு வந்து நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்டொமக் வந்து ரொம்ப எம்டியாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு அந்த ஹெச்சிஎல் ஆசிட்ஸ் வந்து நம்மளுக்கு செக்ரீட் ஆகி நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த ஆசிட் வந்து நம்ம இறைப்பையில் நம்மளுக்கு வயிற்றில் நம்மளுக்கு வந்து விழுந்துச்சு அப்படின்னா ஒரு விதமான ஆவி தான் நம்மளுக்கு வந்து கிளம்ப ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஆவி வந்து நம்மளுக்கு தலையில் போய் தாக்குனாலும் நம்மளுக்கு வந்து சளியாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் வந்து காலை உணவு வந்து எப்பயுமே கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்ற ஒரு வரைமுறை வந்து இருக்குது. அதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே சளி வந்து ஜாஸ்தி பேர்த்துக்கு வந்து பிடிக்காமல் இருக்கும். அதே மாதிரி கரெக்டாக வந்து நம்மளுக்கு டைஜஷன் வந்து நம்மளுக்கு ஆயிடணும். டைஜஷன் ஆகாமல் நம்மளோட ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வயிற்றுக்குள்ளே தங்கி அது வந்து வெளியே வந்து வாமிட்டாகவும் வெளியே வராமல், அதே மாதிரி நம்மளுக்கு மோஷனாகவும் வெளியே போகாமல் நம்ம வயிற்றுக்குள்ளே தங்கி ஒரு மாதிரி புளிச்ச ஏப்பம் அது மாதிரிலாம் ஏற்பட்டுட்டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம மந்தம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மந்தம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் அடுத்த ஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு சளி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த ஸ்டேஜ் வந்து அது கோல்டாக தான் மாறும். மாந்தம் வந்து கனமாக மாறும். கனம் அப்படின்னா ப்ரைமரி டியூபர்க்ளோசஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ். ஸோ இதை கண்டினியூஸாக நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்ம செஞ்சுட்டே வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சளி வந்து நிறையா உற்பத்தி ஆகும். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கோல்டாக வந்து ஏதாவது குடிக்கும்போது, ஐஸ்கிரீம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடும்போது சளி வந்து அக்ரவேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஐஸ்கிரீம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெளியே பார்த்துக்கிட்டிங்கன்னா சில்லுன்னு தான் இருக்கும், ஆனால் உள்ளே வந்து நம்ம கன்சியூம் பண்ணதுக்கப்புறம் நம்ம வயிற்றுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஒரு விதமான ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் வந்து நம்மளுக்கு சளியை வந்து நம்மளுக்கு வெளியே வருது நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து சளி வந்து பிடிக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய லங்ஸில் அந்த மியூக்கஸ் இருக்க ஏரியாஸில் எல்லாத்துலேயுமே வந்து அங்கே ஒரு வைரஸ் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அது வந்து ரைனோ வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஹாஃப் அன் ஹவர்க்கு ஒருக்க நம்மளுக்கு விகரஸாக மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு. அதனால தான் நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்னீஸ் பண்ண நம்மளுக்கு வந்து மியூக்கஸ் செக்ரேஷன்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே வருது கோல்டில். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு அந்த பாக்டீரியா வைரஸ் அதில் வந்து வளர்றதுனாலையும் நம்மளுக்கு வந்து அந்த சளி வந்து நாளுக்கு நாள் வந்து அதனுடைய டென்ஸ் தான் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போதே தவிர அது வந்து குறையாது. ஃபஸ்ட்டு வந்து நீர்த்து போய் ஃபஸ்ட்டு ஒழுக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சளி வந்து நல்லா எல்லோயிஷாக க்ரீனிஷ் கலரில் வந்து நல்லா திக் மியூக்கஸாக வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து நம்ம உள்ள ஏதாவது மெடிசின்ஸ் ஏதாவது போட்டு அடக்கிட்டோம், அதை நம்ம வந்து வெளியேற்றலை அப்படின்னா அது நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே லங்ஸை சுற்றி போய் கட்டிக்க ஆரம்பிச்சுக்கும். கட்டிருச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து வீசிங், ஆஸ்மா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். ஓகே. பொதுவாக சளி வரதுக்கான பேசிக் ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மழையில் நனையிறதுமா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தது, சாப்பிடாமல் இருக்கிறது கூட ஒரு மெயின் ரீசனாக இருக்கும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ன்றது எந்த அளவுக்கு அவசியமான விஷயம்ன்றது இது மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ மேம், வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் ரமணி மேடம், அத்திப்பேட்டை புதுநகர்ல இருந்து பேசுறேன். ஓகே மேம், இப்போ யாருக்காக மாக்கெட் தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேடம், எனக்கு பித்தப்பையில கல்லூரிக்குன்னு டாக்டர் சொல்றாங்க மேம், எக்ஸ்ட்ரா எடுத்து பார்த்தோம். வணக்கம் மேடம். என் பேர் ரமணி.
நான் திப்பெட்டு போகுது, நான் இருந்து பேசுறேன். எனக்கு பித்தப்பையில கல் இருக்குன்னு சொல்றாங்க மேம். சரி, எவ்வளவு சைஸ் இருக்கு? சின்ன சைஸ்ல தான் இருக்குன்னு சொல்ற, ஒரு கடுகு அளவுக்கு சைஸ் இருக்குன்னா. அதனால எனக்கு வயிறு வலிக்குது, தலை சுத்துது, அடுத்தா எழுந்துக்க முடியல மேடம். ஒரே அப்படியே கிருடுன்னு சுத்தி அப்படியே நடந்தா கூட அப்படியே தள்ளுது மேம். சரி, ஓகே. நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம், நான் சிம்பிளாக சொல்லக்கூடியதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் பெயின் வந்து சரியாயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சரிங்களா? அப்போ வயிறு வலி இருக்கு இல்லையா, ரைட் சைடில் வலி இருக்கு இல்லையா? இருக்கு மேடம். இருக்கு. வாமிட்டிங் இருக்கா? இல்லை மேடம், வாமிட்லாம் வாமிட்டிங்லாம் இல்லை. சரி, நெஞ்சு எரிச்சல், நெஞ்சு கறிக்கிற மாதிரி சிம்டம்ஸ் எதுவும் இருக்கா? நெஞ்சு கறிக்கிற மாதிரி சில நேரம் இருக்கு மேடம், சில நேரம் கிடையாது. சில நேரம் இல்லை. சரி, ஓகே. ஒரு நாலுல இருந்து நாலு ஆப்பிள்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஆப்பிள் இருக்கு இல்லையா, ஆப்பிள் வந்து நாலு ஆப்பிள் வந்து எடுத்துக்கோங்க. நாலு ஆப்பிள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ எல்லாம் ஃபுல்லாக ஆப்பிளில் வந்து ஃபுல்லாக மெழுகு போர்த்தி தான் நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா அது வந்து கெட்டு போகக்கூடாது, அது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடர்த்தியாக வந்து மெழுகு போர்த்தி தான் நம்மளுக்கு வருது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆப்பிளை வந்து நல்ல ஹாட் வாட்டர், நல்ல சுடுதண்ணி, நல்லா கொதிக்கிற தண்ணிக்குள்ளே முக்கி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு கோட்டிங் ஆஃப் மெழுகு வந்து போக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமும் வந்து நீங்கள் கத்தியை வச்சு லைட்டாக தோல் வந்து சீவி எடுக்காமல் அந்த மெழுகு வந்து அதை மட்டும் நல்லா சுரண்டி எடுத்தீங்க அப்படின்னா அந்த மெழுகு எல்லாமே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஃபுல்லாக ஆப்பிள் ஃபுல்லாக சுரண்டி எடுக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த நாலு ஆப்பிளை வந்து நல்லா பீஸ் போட்டு நல்லா ஜூஸ் மாதிரி நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அடித்து ஜூஸ் மாதிரி நல்லா எடுத்து அதை ஃபுல்லாக வந்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் அது அப்படியே ராவாக வந்து ஃபுல்லாத்தையும் இன்டேக் பண்ணிடுங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே இது எம்டி ஸ்டொமக்கில் வந்து பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எப்சம் சால்ட்டுன்னு உங்களுக்கு வந்து கடையில் வந்து உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா அது மட்டும் ஒரு கால் ஸ்பூன் வந்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா அதை வந்து இன்டேக் எடுத்துருங்க. உங்களுக்கு கேல் ஸ்டோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா வெளியே வர ஆரம்பிச்சிடும், மோஷன் வழியாக கூட வெளியே வர ஆரம்பிச்சிடும். இது வந்து இமீடியட்டாக நம்மளுக்கு வந்து நல்லா கேட்க ஆரம்பிக்கும். ஸோ பெரிய ஸ்டோன்ஸ் இருக்கவங்களாம் வந்து இது வந்து ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம், ஏன்னா சிஸ்டிக் டக்ட்டு அது மாதிரிலாம் வந்து அடைச்சிக்கிடுச்சு அப்படின்னா பெரிய ஸ்டோன்ஸ் உள்ளவங்க இது வந்து ஃபாலோ பண்ண வேண்டாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்போ தான் வந்து சின்ன ஸ்டோன் இருக்குது, ஒரு 1 mm 2 mm அந்த அளவுக்கு ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கடுகு அவங்க சொன்ன மாதிரி அந்த கடுகு சைஸில் வந்து ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே இதிலே வந்து உங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். இது ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு 20 mL கிட்ட நல்லெண்ணெய் மட்டும் நல்லா இன்டேக் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் மட்டும் அப்படியே குடிச்சுக்கோங்க. குடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்டோன்ஸ் வந்து எங்கேயும் போய் நம்மளுக்கு சைட்ஸில் எங்கேயும் போய் உரசாமல் அது பாட்டுக்கு க்ளீனாக வந்து மோஷன் வழியாக வந்துடும். டெய்லி வந்து கரும்பு சாறும் எடுத்துக்கோங்க. திரும்ப வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக கரும்பு சாறு எடுத்துக்கோங்க. எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள், நல்லா லிவரை வந்து வலுப்படுத்தக்கூடிய மருந்துகள் வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த ஸ்டோன்ஸ் உடனுடைய ஃபார்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு இனிமேல் வந்து திரும்ப திரும்ப உங்களுக்கு வராது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் கிட்டே பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இந்த டாக்டர் ஆன் கால். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் சளி தொந்தரவை பற்றி பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். சளி வரத்துக்கு பேசிக்கான ரீசன் என்னன்றதை பற்றி பேசியிருக்கோம் மேம். இந்த சீசன் சேஞ்ச் ஆகும்போது ஒரு சிலருக்கு சூடுனால கூட சளி அதிகப்படியாக வரும். ஸோ அது மாதிரி சளி வரும்போது அவங்க என்னென்ன மாதிரியான உணவு முறைகள்லாம் எடுத்துக்கலாம்? கண்டிப்பாக இப்போ சூடுனால அவங்களுக்கு சளி வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன பண்ணணும், அந்த சூடை வந்து தணிக்கணும். ஆயில் பாத் எடுத்தால் தான் அந்த சளி வந்து கிளியர் ஆகும். இப்போ ஒரு சில பேர்லாம் நினச்சிட்ருக்காங்க ஆயில் பாத் எடுத்தால் வந்து சளி நம்மளுக்கு வந்து ஜாஸ்தி ஆயிடுதுன்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து நம்ம ஆயில் பாத் எடுக்க தான் நம்மளுக்கு வந்து சளி வந்து கிளியர் ஆகும். ஸோ ஆயில் பாத் எடுக்கிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லெண்ணெயில் வந்து துளசி சாறு இல்லாட்டி சுக்குப்பொடி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் போட்டு அவங்க காய்ச்சி எடுத்து அந்த எண்ணெய் கொஞ்சம் காட்டமாக்கிட்டாங்க அப்படின்னா அந்த எண்ணெய் வந்து அவங்க தைரியமாக வந்து அவங்க யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆயில் பாத்லேயே வந்து அந்த சளியை ஃபுல்லாக குறைச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஹீட்னால நம்மளுக்கு சளி வருது அப்படின்னா நம்ம அந்த ஹீட்டை வந்து தவிர்க்கக்கூடியதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த சளி சரியாக ஆரம்பிச்சிடும். மேலும் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை நாங்கள் கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸையும் அவங்க வந்து சாப்பிடும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஹீட்னால உண்டாகக்கூடிய சளி எல்லாத்தையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம். நம்ம நிகழ்ச்சியில் சளி தொந்தரவுகள் பற்றி பேசிட்டு இருக்கோம், இன்னும் பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன் நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்னமா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நான் என் பேர் செல்வி மேடம், நான் வந்து திருவாரூர் மாவட்டம் பெரம்பூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, எனக்கு 43 வயசு ஆகுது. உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. அம்மா வணக்கம். செல்வி, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்க கேள்வி என்ன? எனக்கு எனக்கு 43 வயசு ஆகுது, எனக்கு எப்ப பார்த்தாலும் தலைவலியா, ஒரு எப்படியும் ஒரு 15 வருஷமா இருக்கு மேடம்.
அது வந்து அந்த வழி நேரம் தைலம் தடவை நிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு தலைவலி வந்துச்சுன்னா ரெண்டு டேப்லெட் போட்டா கூட சமயத்துல நிக்கிறது இல்ல, அப்படியே சரியில் பேருட்டு வாந்தி வரும், வாமிட் வருதா ஆரம்பிக்கும், வாமிட் வருதா? ஆமா, எப்பயாவது வாமிட் வரும். அந்த தலைவலி வந்துட்டா அப்படியே தற்கொலையே செஞ்சுக்கலாம் போல ஒரு சூழ்நிலை. வாமிட் வந்துருச்சுன்னா தலைவலி நின்றுமா? எப்பயாவது அது மாதிரி இருக்கும், இல்லைன்னா நான் ஊசி போட்டாதான் நிக்கும். சரி ஓகே. இப்போ என்ன அப்படினா உங்களுக்கு மோஷன் நல்லா ஃப்ரீயா போகுதா? முன்னாடி அந்த ப்ராப்ளம் இருந்தது மேடம், இப்ப அது வந்து ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, இப்ப கிடையாது அந்த ப்ராப்ளம். டெய்லி 2 டைம்ஸ் போயிருவீங்களா நார்மலா? ஆ சரி ஓகே. தலையில எதுவும் நீர் கோர்த்துட்டு இருக்கா? தலை குளிச்சுட்டு தலை காய விடாம பண்ணுவீங்களா? ஆமா மேடம், முடி கொஞ்சம் அதிகமா இருந்தது முன்னாடியே, அதனால அப்படி கட்டி வச்சு இந்த விரதம் அது இதுன்னு நிறைய இருக்கனால அப்படி இருந்தது. ஓகே, அந்த பிரச்சனை தொடர்ந்து தான் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு சரியா? இப்போ நல்ல தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா சாம்பிராணி புகையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்ல, சாம்பிராணிலாம் கிடைக்கும் இல்லம்மா? அது வந்து நல்லா கங்கு மட்டும் நல்லா எடுத்து வச்சுட்டு அந்த சாம்பிராணி தூளை வந்து அதில் தூவுங்க. தூவுனோடனே புகை நல்லா கிளம்ப ஆரம்பிக்கும். கங்கு மட்டும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு பவுலில் ஏதாவது எடுத்துக்கோங்க, நல்லா ஒரு இரும்பு பவுலில் வந்து கங்கு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா அந்த விறகு கட்டையை வந்து எரிச்ச கங்கு மட்டும் எடுத்து வச்சுட்டு அந்த கங்கில் வந்து சாம்பிராணி தூள் வந்து உங்களுக்கு கடைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சாம்பிராணி தூள் மட்டும் வாங்கி வச்சுட்டு அந்த தூள் மட்டும் நல்லா ஒரு 5 விரல் சேர்த்து எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ அளவு வருமோ அதை வந்து இந்த கங்கு மேலே அப்படி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க, தூவி விட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து நல்லா உங்களுக்கு ஆவி வந்து நல்லா எந்திரிச்சு வரும். அந்த புகையை வந்து நல்லா காமிச்சு நீங்கள் உங்களோட முடி எல்லாத்தையும் வந்து காய வைங்க, தலையை ஃபுல்லாக அப்படி காய வைங்க, ஈரம் இல்லாமல் நல்லா துவட்டி எடுத்துருங்க. இது மட்டும் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். மேற்கொண்டு வந்து பித்தமும் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு தலைவலி வந்து ரொம்ப சிவியராக இருக்குது. ஸோ இந்த பிரச்சனைனாலையும் நம்மளுக்கு ரெகுலர் ஹேபிட்டை வந்து சரியாக ஃபாலோ பண்ணாததுனாலையும் நம்மளுக்கு உடம்புல வந்து பித்தத்தோட செக்ரேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கனாலையும் தான் உங்களுக்கு வந்து இந்த தலைவலி வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அந்த பித்தத்தை வந்து நம்ம கம்மி பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி காலையில் வந்து இஞ்சி சாறு வந்து ஒரு 20 ml-30 ml வரைக்கும் தொடர்ச்சியாக ஒரு 7 நாள் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இஞ்சி சாறில் வந்து எலுமிச்சம்பழ சாறும் வந்து சேர்த்துக்கலாம், தேன் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காட்டமாக தெரிஞ்சது அப்படின்னா தேன் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, பித்தம் எல்லாம் சரியாயிரும், நல்லா உங்களுக்கு தலைவலி எல்லாமே ரிலீஃப் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் டைம் தலைவலி வந்தது அப்படின்னா கிராம்பு லவங்கம் அதோட சேர்ந்து வாமிட்டும் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கிராம்பு இல்லாட்டி லவங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மட்டும் நல்லா எடுத்து அது வந்து ஸ்பைசஸில் வந்து ஒரு பொருள், அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நல்லா வந்து பொடி பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மட்டும் தேனில் கலந்து சாப்பிடுங்க. தலைவலி, இந்த ஒமட்டுறது, வாமிட்டிங் சென்சேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். டெய்லி காலையில் ஒரு 30 டேஸ்க்கு வந்து ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுட்டு அது மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு டெய்லி காலையில் வந்து எம்டி ஸ்டொமக்கில் மார்னிங்கில் வந்து ஒரு 30 டேஸ் மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாமே அடுத்து தொடராதுமா. சப்போஸ் உங்களுக்கு வந்து தலைவலி வந்து இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, தாங்கவே முடியலை அப்படின்னா எங்களுடைய ஹார்ஜியர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாருங்கள். எங்களுடைய மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து கரெக்டாக ஒரு 1 மந்த் மட்டும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே போதும், இந்த மைக்ரைன் பிரச்சனை, தலைவலி பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிருமா. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர்கிட்டையும் பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம் இந்த டாக்டர் ஆன் கால். ஹலோ, ஓகே, நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி நீங்கள் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா விதமான கேள்விகளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒன் செகண்ட், நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் நான் சொல்கிறேன், 0444-45-9-9-4 தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ மேடம், வணக்கம். மேடம் வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்னங்கிறது கூப்பிட்றீங்க? மேடம் என் பேர் ஜெபராஜ், புதுப்பட்டையிலேருந்து பேசுகிறேன். ஓகே, இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? இல்லை, என் ஒய்ஃபுக்காக கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னா, அதாவது தனி பிடிச்ச உடனே மாத்திரை எடுத்துக்கலாமா, எத்தனை நாள் சென்று எடுத்துக்கிறனோ அதை பற்றி கேட்டுருக்கா. உங்கள் வயசு என்ன சார்? ஏன் மேடம்? அவங்க உங்கள் ஒய்ஃபோட வயசு என்ன சார்? வயசு 42 மேடம். பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்கேன். வணக்கம் யா, சொல்லுங்க. மேடம் என் பேர் சிவராஜ், புதுக்கோட்டையிலேருந்து பேசுகிறேன். சரி மேடம், சளி பிடிச்ச உடனே எத்தனை நாள் சென்று டாக்டர் போய் பார்க்கணும், உடனே இல்லாட்டா டாக்டர் போய் பார்க்கலாமா, அதுக்காக கேட்குறேன் மேடம். நீங்கள் சளி பிடிச்சதுனாவே எந்த டாக்டரும் போய் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க தேவையில்லை சரியா? நான் சொல்லக்கூடிய இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு சளி பிடிச்ச அன்னைக்கே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சளி கண்டிப்பாக சரியாக ஆரம்பிச்சிடும்.
ரொம்ப உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து ஜாஸ்தியா இருக்கு, 6 மாசமா ஜாஸ்தி இருக்கு. அதே மாதிரி 1 வருஷமா சளி தொந்தரவு இருக்கு, வீசிங் இருக்கு, ஆஸ்மா இருக்கு, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா மட்டும்தான் நீங்க வந்து எங்களை வந்து நீங்க பார்க்கலாம். சரியா? இப்போ ஸ்டார்டிங்ல இப்போதான் சளி பிடிச்சிருக்கு, கொஞ்சம் சீசனல் வேரியேஷன்ஸ்க்கு அப்பப்போ சளி பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து நான் ஏற்கனவே நிறைய டைம்ல இருந்தது சொல்லியிருக்கேன் நான், இது ஒரு நல்ல ரெமெடி, இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து நல்லா கேட்கும். நல்லா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து நம்ம மஞ்சத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம், சீரகத்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவு, மிளகுத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் அளவு. இதை மட்டும் நல்லா எடுத்து வச்சுக்கிட்டு தண்ணி வந்து நல்லா ஒரு டம்ளர் தண்ணி நல்லா ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அந்த கொதிக்க விடுற தண்ணியில் இந்த மிளகுத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள் மூணையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் தேன் கலந்து நல்லா வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா குடிக்கிற சூட்டில் வந்து அதை குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு சளி வந்து அன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மூக்கு ஒழுகுதல், மூக்கு அரிப்பு, கண் எரிச்சல், கண் நமைச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்க ஆரம்பிக்கும். ட்ரை காஃப் இருக்கும், இல்லை இருமல் இருந்து அதுலேருந்து சளி வெளியே வரும். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் டேயில் வந்து இந்த சிம்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து காமிக்க ஆரம்பிக்கும். அந்த ஃபர்ஸ்ட் டேவே வந்து ஒரு காலையில் இருக்க, மதியம் இருக்க, நைட்டும் இருக்க, 3 வேளை வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கே வந்து உங்களுக்கு சளி வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். சளி ஃபுல்லாக அன்னைக்கே கரைஞ்சி வெளியேற ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு அது வந்து மஞ்சத்தூள், மிளகுத்தூள் எல்லாமே ஆன்டிபயோட்டிக்காக நம்மளுக்கு வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அந்த ரைனோ வைரஸ் வந்து மல்டிப்ளை ஆக விடாமல் இந்த மருந்துகள் எல்லாமே நல்லா காத்துக்கொள்ளும், தற்காத்துக்கொள்ளும். ஸோ சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா உடனே போய் எல்லாத்துக்கும் டாக்டரை போய் பார்த்து ஊசி போடணும், இன்ஜெக்ஷன் பண்ணணும், மாத்திரையை சாப்பிட்டு சளி சப்ரஸ் பண்ணணும் அப்படின்றத நினைக்காதீங்க. ஸோ இந்த இது வந்து சளியையும் வெளியேற்றி விட்டுரும், உங்களுக்கு திரும்ப ஃபார்ம் பண்ண விடாமையும் நம்மளுக்கு வந்து பண்ணி விட்டுரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நாள்பட்டு இருக்குது நம்மளுக்கு ஆஸ்மா தொந்தரவு இருக்குது, இல்லை சளி வந்து 1-3 மாசமாக இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் மருத்துவரை வந்து பார்க்கலாம். ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? நான் யுவராணி மேம், சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே, இப்ப யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? இல்ல, எனக்காக தான் மேம் கேக்குறேன். உங்க வயசுமா? என் வயசு 24 மேம். பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. இல்ல மேம், எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. நான் 25 mcg டாக்லெட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரீசெண்டா வந்து நான் தைராய்டுக்காக டெஸ்ட் வந்து எடுத்தேன் மேம். அப்ப வந்து ஓகே, லெவல் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் லைஃப் லாங் வந்து அந்த டாக்லெட் வந்து சாப்பிடுற மாதிரியே இருக்குமா மேம்? இப்போ அலோபதி டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா லைஃப் லாங் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? தைராய்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா தைராய்டுக்கு மாத்திரை வந்து நம்ம லைஃப் லாங்க்கு சாப்பிட தேவை கிடையாது. டெய்லி வந்து நீங்கள் கொய்யாப்பழம், சீத்தாப்பழம் அது மாதிரிலாம் சாப்பிட்டு வாங்க, தைராய்டுக்கு மாத்திரை சாப்பிட தேவையில்லை. ஓகே மேம், கொய்யாப்பழம், சீத்தாப்பழம் அதெல்லாம் சாப்பிட்டு வாங்க. தைராய்டு வந்து செக் பண்ணி பாருங்கன்னா 4 மந்த்ஸுக்கு வந்து நம்மளோட தைராய்டு லெவல் வந்து நம்மளுக்கு நார்மலாகவே இருக்கிறதா காமிக்கும். 4 மந்த்ஸுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து நீங்கள் மெடிசின்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். சாதாரணமாக ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு தைராய்டு வந்து நம்மளுக்கு எப்போ நோட் பண்ணுவோம் அப்படின்னா 4 மந்த்ஸுக்கு அப்புறம் தான் தைராய்டு வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்மளுக்கு வெளியே தெரிகிறது வந்து 4 மாதத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். என்ன அப்படின்னா நம்மளுக்கு தேவையான தைராய்டு குளோபுலின்ஸ் எல்லாமே வந்து 4 மந்த்ஸுக்கு தேவையானது வந்து நம்மளுக்கு முதல்ல நம்மளுக்கு வந்து செக்ரீட் ஆகிருந்துடும். அதனால நம்மளுக்கு 4 மாதம் தள்ளி தான் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஒரு டெஸ்ட் மட்டும் நீங்கள் திரும்ப இருக்க 4 மந்த்ஸ் கழிச்சு மட்டும் பண்ணி பாருங்கள். நார்மலாக இருந்தது அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. நல்லா கொஞ்சம் எக்ஸசைஸ், புயங்காசனம், கழுத்து பகுதிகள்லாம் நல்லா அசைச்சு இது பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆயில் பாத்தில் எடுத்துக்கோங்க. பிட்வெட்ரி ஹார்மோன் வந்து நல்லா ஒர்க் பண்ணுச்சு அப்படின்னா தைராய்டு கிளாண்டு, தைராய்டு ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல நிலமையில் உங்களுக்கு இருக்கும். ஸோ நம்ம தலையில் வந்து நம்ம உடம்புல வந்து உஷ்ணம் வந்து நம்ம சேராமல் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு எல்லா ஆர்கன்ஸும், எல்லா கிளாண்ட்ஸும் வந்து நம்மளுக்கு நார்மலாக ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு நல்லா அந்த உள்ளுறுப்புகள் செயல்திறனை வந்து நம்ம ஜாஸ்தி பண்ணிட்டோம் அப்படின்னா தைராய்டுக்கு வந்து நம்ம லைஃப் லாங் மருந்துகள் வந்து எடுத்துக்க தேவை கிடையாதுமா. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலை கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? நேம் வந்து பாஸ்கர் மேடம். நான் இருக்கிறது வந்து வடபழனி சாலிகிராமம். ஓகே ஃபைன். இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? இல்ல, மதர் கொஞ்சம் ஃபீவர் ஆயிடுச்சு, வைரல் ஃபீவர். ஓகே, வயசு என்ன சார்? வயசு இருக்கு, ஒரு 55 வயசு. பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. வணக்கம். அது மதருக்கு வந்து கொஞ்சம் வைரல் ஃபீவர் ஆயிடுச்சு. சரி, அப்புறம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்தோன்னே ட்ரிப்ஸ் ஏற்றி கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. சரி,
பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா பிபி லோவா ஆயிடுச்சு. பிபி லோவா இருக்கா? ஆமா லோவா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ட்ரிப்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் மெடிசன் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் நல்லா இருக்காங்க. என்னோட டவுட் என்ன கேட்டேன்னா, பொதுவா அந்த ஃபீவர் வந்தாலும் ஒண்ணு பிபி ஹை ஆகுது, எதனால என்ன ரீசன் தெளிவா சொல்லுங்க. பொதுவா அந்த ஃபீவர் வந்தாரு, ஜுரம் வந்தாரு, பிரஷர் ஹை ஆகுறதும் லோ ஆகுறதும் என்ன ரீசன், எதனால அந்த மாதிரி ஆகுது? ஃபுட் இன்டேக் உங்களுக்கு கம்மியா இருந்ததுன்னா பிரஷர் லோ ஆகும், சரியா? ஃபுட் இன்டேக் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்களா, ஃபீவர் இருக்கப்போ வாய் கசக்கும் நாக்கு கசக்கும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, பசி ஜாஸ்தி இருக்காது, சரிங்களா? ட்ரிப்ஸ் ஏற்றும் போதும் உங்களுக்கு அதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து சத்துக்கள் வந்து கிடைக்குமே தவிர, நீங்கள் ஃபுட்டு வந்து இன்டேக் பண்ணி உங்களுக்கு உள்ள உறுப்புகள் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த சத்துக்கள் வந்து அப்சர்ப் ஆகி உங்களுக்கு கிடைக்காது. ஸ்ட்ரைட்டாக வந்து அவங்க ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வரத்தான் செய்யும், சரிங்களா? அதுக்காக தான் வந்து நம்ம ஒரு ஃபீவர் வந்துருச்சு ஒரு சளி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் தைரியமாக வந்து வீட்டில் உள்ள பொருட்களே வச்சு மருந்துகள் மாதிரி செஞ்சு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு வந்து நாங்கள் சொல்லிக்கிட்டே வரோம். ஸோ அந்த மாதிரி நம்ம எமர்ஜென்சிக்கு இந்த மாதிரி அலோபதி மெடிசன்ஸ் இந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம கொஞ்சம் வயசு ஜாஸ்தி ஆகிடுச்சு, இப்போ நார்மலாக வந்து யங் பீப்புள்ஸ்க்குலாம் வந்து ஒன்றும் செய்யாது, கொஞ்சம் வயதெல்லாம் ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த ட்ரிப்ஸ்லாம் ஏற்றும் போது ஒரு சில பேர்த்துக்கு வந்து என்னாகும், ஃபிட்ஸு ஃபீவர் அந்த மாதிரிலாம் ஒரு சில பேர்த்துக்கு வர ஆரம்பிக்கும், ஒரு சில பேர்த்துக்கு குளிர் ஜுரம் மாதிரி வர ஆரம்பிக்கும். பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா தூக்கி போடும், பெட்டில் வந்து படுத்திருப்பாங்க ஒரு அடி தூரத்துக்கு வரைக்குமே அவங்களுக்கு வந்து தூக்கி போடும், அந்தளவுக்கு அவங்களுக்கு ஃபிப்ரில்ஸ் த்ரில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ப்ரெஷர் வந்து ஜாஸ்தி ஆகிறது கம்மி ஆகிறது எல்லாமே உங்களுக்கு சடனாக வந்து உங்களுக்கு இன்ஃப்யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பாடியோட டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு மாறும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி பிளட் ஃப்ளோ வந்து உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். ஸோ பிளட் ஃப்ளோவும் நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சதுனாலும் நம்மளுக்கு அந்த ப்ரெஷர்ஸ் எல்லாமே வேரியேஷன்ஸ் ஆகும். ப்ரெஷர் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா நார்மலாக ஒரு லெமன் ஜூஸ் வந்து நல்லா உப்பும் ஜீனியும் போட்டு நல்லா லெமன் ஜூஸ் வந்து குடிச்சிட்டிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ப்ரெஷர் நார்மல்ஸ் எல்லாமே நார்மல் லெவலில் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? என்னோட பேர் அமுதாங்க மேடம், தேனி மாவட்டம் கூடலூர்லேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கெடுத்துருச்சு போகிறீங்க? எனக்கா வந்துவேன் மேடம். உங்கள் வயசுமா? எனக்கு 31 வயசு மேடம். பேசலாமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம். உங்கள் கேள்வி என்னம்மா, நீங்கள் பேசலாம். என்னோட தலைவலி, தலைவலிதே மேடம், எப்போ ஒரு தலைவலி மேடம். சரி, மூணு வருஷமா இருக்கு மேடம். சரிம்மா, நானும் பார்க்காத டாக்டர் இல்ல, ஒரு பக்கமே மாறி மாறி வலிக்கு மேடம். மாறி மாறி வலி இருக்கு. கண் டாக்டர் போய் காமிச்சோம், கண்ணுல ப்ராப்ளம் இல்ல, நீர் டாக்டர் போய் பாருங்கன்னு சொல்லிட்டாங்க மேடம். சரி, ஓகேம்மா. உங்களுக்கு மதுரை பக்கம் தானே? ஆமாங்க மேடம். எங்களுடைய ஆசியார் ஹெர்பல் மருத்துவமனை வந்து மாட்டுத்தாவணியில மதுரையில வந்து எங்களோட பிரான்ச் இருக்கு, அங்கே போய் பாருங்க. சும்மா மைல்டான மெடிசன்ஸ் மட்டும்தான் தருவோம், சரியா? உங்களுக்கு கொஞ்சம் அது மட்டும் தொடர்ச்சியாக எடுத்துட்டு வாங்க, தலைவலி வந்து கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். ஸோ தலைவலி வந்து ஃபஸ்ட்டு எதனால வந்திருக்குன்னு பார்க்கணும். நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா நாடி பார்த்து நம்மளுக்கு தலைவலி வந்து எந்த காரணத்தினால நம்மளுக்கு வந்திருக்கு, எந்த குற்றம் வந்து ஜாஸ்தியாக இருக்கனால நம்ம வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சிடும். நேரில் போய் பாருங்க. நேரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒற்றை தலைவலி மைக்ரைன் எல்லாமே வந்து சில பேர்த்துக்கு காரணமே இல்லாமல் வந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாமே நாடி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம் இது எந்த காரணத்தினால வந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு கரெக்டாக அதுக்குரிய மெடிசன்ஸ் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தலைவலி வந்து சரியாயிருமா. எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை வந்து மொத்தம் தமிழ்நாட்டில் ஃபுல்லாக 14 பிரான்ச்சஸ் இருக்குது, கர்நாடகாவில் வந்து பெங்களூரில் வந்து ஒரே ஒரு பிரான்ச் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து எங்களுடைய மருத்துவமனை வந்து பாரம்பரியமாக வந்து மருந்துகள் தயார் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்ருக்காங்க. 4 தலைமுறையாக வந்து மருத்துவம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக எல்லா வியாதிகளும் வந்து நம்ம எளிதில் வந்து குணப்படுத்திடலாம். மேலும் மருந்துகள் வந்து நம்ம சாப்பிடும்போது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியையும் நம்மளோட உள்ளுறுப்பு செயல்திறனையும் நம்ம வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா பின்னாடி காலங்களில் வந்து நம்ம நோய் வந்து வரவிடாமல் நம்ம தடுத்துக்கலாம். ஓகே, கண்டினியூஸாக பேசலாம். நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்னம்மா? மேம், என் ஹஸ்பண்டுக்கு தான் கேட்கணும். ஓகேம்மா, எங்கேருந்துமா கால் பண்ணுறீங்க? அவங்களுக்கு 55 இயர்ஸ் ஆகுது. ஓகேம்மா, நீங்கள் எந்த ஏரியாலேருந்து கால் பண்ணுறீங்க? உண்டு, ஒரு 25 இயர்ஸாக உண்டு. அடிக்கடி வந்து அவங்களுக்கு
தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியில இருந்து பேசுறோம். சரி ஓகே. உங்களுக்கு திருநெல்வேலி உங்களுக்கு பக்கமா? திருநெல் அதாவது சாத்தூர் விருதுநகர் சாத்தூர் கோயில்பட்டி. சரி ஓகே. மதுரை பக்கமா தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கமா? ஆமா திருநெல்வேலி, இங்க இருந்து திருநெல்வேலி 1 hour. சரி ஓகே. அப்ப திருநெல்வேலியில வந்து எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பிரான்ச் இருக்கு சரிங்களா. அங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து சரி பண்ணிடலாம். ஏன்னா எங்க மருந்துகள் வந்து ஃபுல்லா 4 தலைமுறையா வச்சு நாங்க செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். கண்டிப்பா அந்த ஆஸ்மா தொந்தரவு உங்களுக்கு லைஃப் லாங்கா வச்சுட்டு இருக்கீங்க, இந்த 25 இயர்ஸா அந்த ஆஸ்மா தொந்தரவு எல்லாமே வச்சுட்டு இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம குறைஞ்ச அளவு நம்ம ஒரு 3 months மட்டும் நம்ம மெடிசின்ஸ் எடுத்தோம்னாவே கண்டிப்பா நம்ம வந்து சரி பண்ணிடலாம். என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லா எல்லாமே நுரையீரலா சுருங்கி இருக்கும், அதனாலதான் வந்து உங்களுக்கு இன்னும் சரியாக மாட்டேங்குது. நீங்க அப்பப்ப கஷாயம் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சிரமம் எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும், சளி எல்லாம் வெளியேற ஆரம்பிக்கும். ஆனா இந்த தொந்தரவு வந்து அடுத்தடுத்த சீசனுக்கு வந்து திரும்ப வரக்கூடாது. நம்மளுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து ஒரு தடவை நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு திரும்ப திரும்ப நம்மளுக்கு வரக்கூடாது. திரும்ப திரும்ப நம்ம இன்ஹேலர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு நம்ம உள்ளுறுப்புகளை வந்து நம்ம கொஞ்சம் வலுப்படுத்தணும். நம்மளுக்கு லங்ஸ் வந்து வீக்கா இருக்கும், அந்த லங்ஸினுடைய ஆற்றல் எல்லாத்தையும் நம்ம அதிகப்படுத்தணும். அதே மாதிரி கல்லீரல் வந்து வீக்கா இருக்கும், அதனுடைய ஆற்றலையும் நம்ம அதிகப்படுத்தணும். கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வீக்கா இருக்கும், அதனுடைய ஆற்றலையும் அதிகப்படுத்தணும். இது எல்லாத்தையும் நம்ம வந்து பண்ணினோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு திரும்ப திரும்ப இந்த ஆஸ்மா நோய் வந்து நம்மளுக்கு திரும்ப நம்மளுக்கு வந்து வராது. ஒன்ஸ் நம்ம மெடிசன்ஸ் எடுத்து நம்மளை ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து அந்த நோயை வந்து நம்ம சரி பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி முறையான சிகிச்சை தான் வந்து எங்களுடைய மருத்துவமனையில நாங்கள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நிறைய பேர் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்து ஃபுல்லாக ஆஸ்மா வராமையே திரும்ப வராமையே இருக்காங்க. ஸோ ஒரு முறை அங்கே போய் பாருங்கம்மா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பூரணமாக சரி பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ வணக்கம். சொல்லுங்க. ஒரு டவுட்டுங்க, நான் செக் பண்ணிட்டு வந்தேன். முதல்ல உங்க பேர் என்னன்னு சொல்லுங்கம்மா, எங்க இருந்து கூப்பிடுங்க? தமிழரசி அரும்பாக்கம். ஓகேம்மா பேசலாம். உங்க வயசு என்னம்மா? வயசு 41. ஓகே, டாக்டர் இருக்காங்க பேசலாம். அம்மா வணக்கம். ஹலோ. வணக்கம்மா. ஆ வணக்கங்க. இந்த டிஎஃப்சி அது சொல்லட்டுங்களா? இந்த கிராம்ஸ்னா தைராய்டுக்காக கேக்குறீங்களாம்மா? ஆ தைராய்டு தாங்க. அது நான் ரிப்போர்ட் எடுத்து வந்துட்டு இருக்கேன், அந்த ரிப்போர்ட்ல இருக்கிறத சொல்றேன். கரெக்டாக தான் தெரியுதுன்றதுக்காக. அளவு கம்மியாகுதா ஜாஸ்தியாக தான்? ஓகேம்மா பேசலாம். ஆ டிஎஃப்சி சொல்லுங்கம்மா. டிஎஃப்சி 122.60. அம்மா திரும்ப சொல்லுங்க. டிஎஃப்சி T3 போட்டுதுங்களே. ஆ T3 ஓகே. ஆ 122.60. சரி. T4 வந்து 10.43. அப்புறம் என்ன சொல்லணும்? இது நார்மல் ஆகுதா? இன்னும் ஏதாவது சொல்லணுங்களா? TSH லெவல் இருக்கா? TSH ஆ 1.500. நார்மலாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். தைராக்சின் லெவல் ஹை? என்ன லெவல் சொல்லுங்க? தைராக்சின் லெவல் இருக்கா? அம்மா நீங்க ஒன்னு பண்ணுங்க, அந்த ரிப்போர்ட் இருக்கு இல்லையா? ஆமா. அப்படியே எங்க ஹாஸ்பிடல் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்பாங்க சரியா? அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்படியே ரிப்போர்ட்டை அனுப்பி விடுங்க ஓகேவா? லெவல்ஸ் எல்லாமே நீங்க சொன்னது எல்லாமே கொஞ்சம் நார்மலா தான் இருக்கு. நீங்க திரும்ப நீங்க வந்து அந்த ஃபுல் ஸ்கிரீன் ஃபுல்லையும் எனக்கு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பி விடுங்க, வாட்ஸ்அப்க்கு அனுப்பி விட்டு. ஒன்னு அரும்பாக்கம்ல இருந்தீங்க அப்படின்னா நேர்ல வந்து பாருங்க சரியா? நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து சளி தொந்தரவுகள் பத்தி பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம், தொடர்ச்சியா பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க. ஹலோ. ஹலோ அம்மா. வணக்கம்மா சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் இந்திராமா. எங்க இருந்துமா கூப்பிடுறீங்க? திருப்பூர்ல இருந்து கூப்பிடுறாங்க. ஓகே, இப்ப யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்குதாம்மா, எனக்கு வயசு வந்து 63 ஆகுது. ஓகே பேசலாமா, உங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. அம்மா வணக்கம். மறுபடியும் திருப்பி அதே மாதிரி
சரி, ஒருக்க சளிக்கு மருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப திரும்ப நம்மளுக்கு வரக்கூடாது, நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம கூட்டிட்டோம்னா அப்புறம் ஒரு 3 மாசம் 4 மாசம் கழிச்சு மறுபடியும் நல்லா ஆயிடுச்சு கிளியர் ஆயிடுச்சுங்கிறாங்க, மறுபடியும் சளி தட்டிக்கிடுங்க. ஒன்றும் இல்லைம்மா, இது என்ன அப்படின்னா உள்ளுறுப்புகள்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு வீக்காக இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கு, அதனால தான் திரும்ப திரும்ப நம்மளுக்கு சளி வந்து பிடிக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தது அப்படின்னா அதுவே நம்மளுக்கு ஃபுல்லாக கிளியர் பண்ணி விட்டுரும், நம்மளுக்கு சளி வந்து நம்மளுக்கு பிடிக்காத அளவுக்கு நல்ல ஒரு இம்யூன் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு பில்டப் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுவே நம்மளுக்கு பிடிக்க விடாமல் நல்லா காத்துக்கொள்ளும். சரியா, அப்போ சளி அடிக்கடி பிடிக்குதுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள உறுப்புகள் எல்லாமே நம்மளுக்கு வீக்காக இருக்குன்னு தான் அர்த்தம். சரியா, எந்த ஊர்லேருந்துமா கூப்பிட்ருக்கீங்க? ஓகே, அவங்க இணைப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். சரிம்மா, நீங்கள் கொஞ்சம் நீங்கள் மருந்துகள் வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து தொடர்ச்சியாக ஒரு 2 மந்த்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சாதாரண சளி பிரச்சனைக்கெலாம் 1 மந்த் 2 மந்த் மட்டும் மெடிசன்ஸ் போதுமானது. ஸோ அது மட்டும் ஃபாலோ பண்ணிங்கனாவே நம்மளுக்கு வந்து சரியாயிருமா, சளி வந்து நம்ம உற்பத்தி ஆகாமல் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ சளி பிடிக்குது அப்படின்னா நான் ஏற்கனவே நிறையா சொல்லியிருக்கேன் நான், சளிக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், தூதுவளை வந்து கஷாயம் மாதிரி போட்டு சாப்பிட்லாம், மிளகு வந்து கஷாயம் போட்டு சாப்பிட்லாம், அதே மாதிரி துளசி சாறு எடுத்து சாப்பிட்றது, இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்கேன் நான். ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப நம்மளுக்கு இதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட் டைமே சளி வரும்போது நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சரியாயிரும். திரும்ப திரும்ப நம்மளுக்கு சளி வராமல் இருக்கணும் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்திகள் எல்லாமே நம்ம வந்து கூட்டணும் அப்படின்னா எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா மருந்துகள் வந்து நிறைய மருந்துகள் வந்து அதை வந்து எப்படி கரெக்டாக என்ன முறையில் வந்து நம்ம செய்யணும் அப்படின்னோ அந்த முறையில் வந்து தயார் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ 1-2 ட்ரக்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கவும் செய்யாது, உங்களால் வந்து அதை எப்படி க்ளீன் பண்ணி அதை எப்படி மெடிசின்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியாது. ஸோ எங்களுடைய மருத்துவமனையில் நாங்கள் வந்து செல்ஃபாகவே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்காது, பக்க விளைவுகள் எதுவும் இருக்காது, திரும்ப வந்து நம்ம உள்ளுறுப்புகளை வந்து வலுப்படுத்தும், நம்மளுக்கு நோய் திரும்பவும் வராது, சளியும் வந்து பூரணமாக குணமாயிரும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. மேம், சளியை பற்றி பேசும்போது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நிப்பா வைரஸை பற்றி பல பேருக்கு பல விதமான பயங்கள் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ வரத்துக்கு முன்னாடி எப்படி நம்ம தற்காத்துக்கலாம் மேம் அந்த வைரஸ்லேருந்து? இப்போது இந்த வைரஸ்லாம் நம்மளுக்கு வரவிடாமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம அந்த இம்யூன் பவர் எல்லாத்தையும் நம்ம பூஸ்டப் பண்ணிட்டால் நம்மளுக்கு வந்து அதை நம்ம வரவிடாமல் நம்ம தடுக்கலாம். ஸோ டெய்லி வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டி 3 டேஸ்க்கு 1 இல்லாட்டி 4 டேஸ்க்கு 1 இந்த மாதிரி, இல்லாட்டி வீக்லி ஒன்ஸ் கூட வந்து நான் சொல்லக்கூடிய ப்ரிப்பரேஷன் மட்டும் செஞ்சு டிகாஷன்ஸ் மாதிரி நம்ம குடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து அந்த வைரஸ் வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகாது. மேற்கொண்டு எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய டானிக்ஸ் அந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா கூட்டக்கூடிய டானிக்ஸ் வந்து நம்ம சாப்பிட்டு வந்தாலும் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன்ஸும் நம்மளுக்கு வராது. நிப்பாவாக இருக்கட்டும், டெங்குவாக இருக்கட்டும், மலேரியாவாக இருக்கட்டும், அந்த மாதிரி சிக்கன்குனியாவாக இருக்கட்டும், எந்த ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன்ஸும் நம்மளுக்கு வந்து வரவிடாமல் நல்லா தற்காப்பு கவசம் மாதிரி நம்மளுக்கு மெடிசன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நிப்பா வைரஸ்லாம் நம்மளுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எல்லாருக்கும் வீட்லேயும் வந்து நல்ல அழகு சாதன பொருட்களை வந்து பவள மல்லி அப்படின்னு சொல்லி ஒரு மரம் வந்து சொல்லுவாங்க, பார்த்து மல்லிகைப்பூ மாதிரியே இருக்கும், ஆனால் அதோட தண்டு வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஸோ அந்த பூ செடியினுடைய இலை மட்டும் வந்து ஒரு 10 லீவ்ஸ் கிட்டே எடுத்துக்கலாம், கொஞ்சமாக மிளகுத்தூள் கொஞ்சம் எடுத்துக்கலாம், மிளகுத்தூள் வந்து 1 1/2 ஸ்பூன் இது மட்டும் எடுத்துக்கிட்டு லெமன் வந்து 1/2 லெமன் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அந்த பவளமல்லி இலையையும் அந்த மிளகுத்தூளையும் போட்டு நல்லா ஒரு 400 ml தண்ணி நல்லா ஊற்றி நல்லா அதை வந்து வத்த காய்ச்சி 100 ml வத்த காய்ச்சி அதில் வந்து அந்த 1/2 லெமன் மட்டும் நல்லா அந்த சாரை மட்டும் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு இது வாரத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம குடிச்சிட்டே வந்துட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன்ஸும் இருக்காது. இதை தாண்டி நம்மளுக்கு அந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா காய்ச்சல் வந்து அவங்களுக்கு ரொம்ப விடாமல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே வந்து அருகன்கட்டை, அகத்திப்பட்டை, விஷ்ணு கிரந்தி, அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தும்பை, மிளகு, நஞ்சருப்பான் அப்படின்ற மூலிகை எல்லாத்தையும் நம்ம எடுத்து போட்டு எல்லாமே 5-5 கிராம் வந்து எடுத்து போட்டு இதுலேயும் நல்லா 400 ml தண்ணி நல்லா ஊற்றி நல்லா அதை கொதிக்க விட்டு 100 ml வத்துனோடனே வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எந்த ஒரு ஃபீவரும் நம்மளுக்கு வராது, ஃபீவர் இருந்தாலும் நம்மளுக்கு போக ஆரம்பிச்சிடும் இதுலேயே. ஓகே மேம், ஒரு நல்ல ரெமெடி சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் நோய்கள்லேருந்து நம்ம ஈஸியாக தற்காத்துக்கொள்ளலாம் டாக்டர் சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக பேசலாம், நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன சார், எங்க இருந்து கூப்பிடுறீங்க? மேடம் வணக்கம். என் பேர் பூபதி, நாங்க அம்பாசமுத்திரத்துல இருந்து பேசுறோம். இது அம்மா கேக்குறேன், அம்மாக்கும் எனக்கும். ஓகே, வயசு என்ன சார்?
அம்மாக்கு வந்து 56 மேம். ஓகே, உங்களோட கேள்வியை கேட்கலாம். ஐயா வணக்கம். அம்மாக்கு வந்து வணக்கங்க. வணக்கம் மேடம். வணக்கம். அம்மாக்கு வந்து சுகர் இருக்குது, ஏறுது இறங்குது. மொத்தம் 350 இருந்துச்சு முதல்ல, இப்ப என்ன பாத்தீங்கன்னா 450. சரி, ரெகுலரா இப்ப இந்த மாதிரி டேப்லெட்டும் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இது என்ன பண்ணலாம்? இது எது இருக்குதா? எனக்கு வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா 180 இருக்குது, ஒரு நேரம் 240 இந்த மாதிரி வந்து குறைஞ்சது கூடுது, குறையுது கூடுது. இது என்ன பண்ணலாம் அதுக்கு? ஓகே, நீங்க எங்க அம்பா சமுத்திரத்துல இருக்கீங்களா? ஆமா. உங்களுக்கு திருநெல்வேலி பக்கமா? திருநெல்வேலி இல்ல, மார்த்தாண்டம் பக்கமா? திருநெல்வேலி பக்கம். திருநெல்வேலி பக்கம். சரி, இங்க ஆஜர் ஹெல்பர் மருத்துவமனை இருக்கு. நான் கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. சுகர் வந்து ஜாஸ்தியான அளவு இருக்கு. டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு 350-450 லெவல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நம்ம வந்து செய்முறை வைத்தியங்கள்ல நம்ம வந்து குறைச்சு கொண்டு வரணும். அப்படின்னா நம்மளுக்கு வந்து நாள் ஆகும், தொடர்ந்து ஒரு 6 மந்த்ஸ் கிட்ட நாள் ஆகும். சரிங்களா? நல்லா இமீடியட்டா வந்து நம்ம அந்த சுகரினுடைய அளவு எல்லாம் குறைக்கணும். நம்ம குறைச்சாதான் உங்களுக்கு வந்து பாதிப்புகள் வந்து ஜாஸ்தி இருக்காது, சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இருக்காது. சுகர்னால இந்த கண் பார்வை மங்கள், அதே மாதிரி கை கால் எரிச்சல், கால் வலி, முழங்கால் வலி, இந்த மாதிரி நிறைய பக்க விளைவுகள் தான் வரும். கிட்னி ஃபெயிலியர் எல்லாம் சீக்கிரம் நம்மளுக்கு ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இமீடியட்டா வந்து சுகரினுடைய அளவை நம்ம குறைக்கணும். சரிங்களா? எங்களுடைய மருத்துவமனையில நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து கொஞ்சம் சாப்பிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு 15 டேஸ்ல உங்களுக்கு சுகர் நல்லா கொஞ்சம் நல்லா கண்ட்ரோல் வர ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து நம்ம அந்த HbA1c லெவல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட்ஸும் எடுத்துட்டு வாங்க. HbA1c லெவல் நம்ம நார்மல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மருந்தை வந்து தைரியமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து குறைக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே சார், நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. தேங்க்யூ.